ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வேப்பம்பூ துவையல். இப்போ வந்து நம்ம வேப்பமரத்துக்கு அடியே தான் வந்து நின்றுட்டு இருக்கோம். வாங்க, வேப்பம்பூ பறிச்சுட்டு போய் வேப்பம்பூ துவையல் வந்து பண்ணலாம். வேப்பம்பூவை வெயிலில் காய வச்சு பொடி செஞ்சு பருப்பு பொடியோடு சேர்த்து சாதத்தோட கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து வாந்தி, ஏப்பம், பித்தம் போன்ற நோய்கள் வந்து நீங்கும். வெயிலிருந்து பறித்த வேப்பம்பூவை வந்து தனித்தனியாக பிரித்து பிச்சு வச்சுருக்கிறோம். இதை வச்சு வந்து நம்ம வேப்பம்பூ துவையல் வந்து செய்யலாம். வேப்பம்பூ துவையலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேப்பம்பூ தேவையான அளவு, நிலக்கடலை, உளுந்து, பச்சைக்கடலை பருப்பு, ஒரு தக்காளி, உப்பு, எண்ணெய், வெங்காயம், மிளகாய், புளி, பூண்டு, இஞ்சி, மிளகு, சீரகம், கொத்தமல்லி. வாங்க, இப்போ வேப்பம்பூ துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சட்டி நல்லா காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கூட வெங்காயம், மிளகாய், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, மிளகு, சீரகம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது கூட பச்சைக்கடலை பருப்பு, உளுந்து, சாரி நிலக்கடலை, இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது கூட தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது கூட வந்து வேப்பம்பூ வந்து சேர்த்துக்கலாம். வேப்பம்பூ வந்து செரிமான பிரச்சனையெல்லாம் வந்து தீர்க்கக்கூடியது, கண் பார்வைக்கு நல்லது, கல்லீரல், பித்தப்பை போன்ற பகுதியில் இருக்கிற பிரச்சனைகளையும் வந்து வேப்பம்பூ வந்து ரெகுலராக எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிடலாம். கீரி பூச்சி அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இந்த வேப்பம்பூ துவையல் கொடுக்கறது மூலமாக வந்து கடைசியாக புளி, உப்பு இந்த ரெண்டையும் போட்டு இறக்கிடலாம். இப்போ இதை அரைச்சிட்டோம் அப்படின்னா வந்து வேப்பம்பூ துவையல் ரெடி. வேப்பம்பூ துவையல் இதை வந்து டேஸ்ட் பார்க்குறக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. வாங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எப்படி இருக்குங்க? அருமையாக இருக்கு, சூப்பராக இருக்கு. வேப்பம்பூ துவையல் வந்து ரெடி பண்ணியாச்சு. இது உடலுக்கு வந்து ரொம்பவே நல்லது. எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.